பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அங்கிள், சும்மா சொல்லக்கூடாது. நீங்க சமைக்கிறது பார்த்தா எப்படா சாப்பிடுவோம் போல இருக்கு. சமைக்கிறது யாரு? ராமாச்ச. பரவாயில்ல, இருக்கட்டும் அங்கிள், நான் வேணா கிளம்பி போறேன். நான் போய் ரீச் ஆயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ போறதா இருந்தா நானே உன்னை கொண்டு போய் ஜீப்ல விட்டுருவேன். என்ன, அவன் போன் எடுத்தானா? வேலை முடிஞ்சிருச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை கொண்டு போய் விடலான்னு பார்த்தேன். என்னங்க இதுல யோசிக்க என்ன இருக்கு? நீங்க கிளம்பி போய் அஞ்சலியை விட்டுட்டு வாங்க, ராம நேரத்துக்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. அதுவும் சரிதான். நான் போய் அஞ்சலி விட்டுட்டு ராம கூட்டிட்டு வரேன். கிளம்புறேன் ஆண்டி. ஆ சரிம்மா, உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி தயங்காம கேளு. கண்டிப்பா கேக்குறேன் ஆண்டி. போமா, வர. ஆ எப்படி இந்த ஸ்டார் நீ போடு. இந்த மணிக்குடி நீ சாப்பிட்டு பாரு. இது ட்ரையாங்கிள் ஷேப். சூப்பரா இருக்கு. என்னங்க, உங்களை சமைக்க சொன்னா சொதப்பிடுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்படி அசத்துறீங்க. எங்க கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? தா இல்லாமல் நான் இல்லை, எல்லாம் சமைக்கிறத பார்த்தா கத்துக்கிட்டேன். சூப்பருங்க, செம்ம டேலண்ட். ராம், ஐயோ அப்பா. ராம் அப்பா, ஐயோ இவர் எங்க வந்தாரு அப்பா? ஏறாம், உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ண, ஏன் ஃபோன் எடுக்கவே இல்ல? வாங்க சார். சாரிப்பா, ஃபோன்ல சார்ஜ் சுத்தமா இல்ல, அதான் சார்ஜ் போட்டிருக்கேன். அப்பா, ஃபோன் சைலண்ட்ல வேற இருந்திருக்கு, அதான் ஃபோன் வந்து கவனிக்கலப்பா. என்னடா எதுவுமே மாட்டாம இருக்கு, என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? அது அதான்ப்பா, நான் கூட கேட்டுட்டு இருந்தேன். நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து மாட்டலான்னு வந்தா, ஏற்கனவே எல்லாத்தையுமே இந்த டீச்சர் வாட்ச்மேன் தாத்தா கிட்ட சொல்லி மாட்ட சொல்றாங்கப்பா.
டேய், அஞ்சலி ரூம்ல நாம வாங்கி போட்ட பொருள் தான் இருக்கணும். வேற யார் பொருள் இருக்க கூடாது. போய் அதெல்லாம் கழட்டி போட்டு இத மாட்டு போ. சரி தாத்தா. பந்தயத்துல நான் தான் ஜெயிச்சேன். முதல்ல 1000 ரூபாய் எடுங்க. சிதம்பரம் ஐயா கொடுத்த காசை இப்படி பந்தயத்துல விட்டுட்டேனே. என்ன சொல்ற சண்முகம்? அத நான் சொல்றேங்க ஐயா. தாத்தா என்கிட்ட ஒரு பந்தயம் கட்டினாரு. சிதம்பரம் ஐயா நல்லவரு, வீம்பாலாம் பிடிவாதம் பிடிக்க மாட்டாரு, இந்த பொருள் எல்லாம் கரெக்ட் சொல்ல மாட்டாருன்னு. சரி, ஆனா நான் சொன்னேன், கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் கழட்டிட்டு உங்களோடதான் மாட்ட சொல்லுவீங்கன்னு. கரெக்டா நான் சொன்ன மாதிரியே நீங்களும் செஞ்சிட்டீங்க. நானும் பந்தயத்துல வின் பண்ணிட்டேன். உங்களால எனக்கு 1000 ரூபாய் லாபம். அண்ணா. ஐயா, நீங்க பணம் எல்லாம் யாருக்கும் கொடுக்க தேவையில்ல. ஏராம் பாப்பா, இந்த பொருள் எல்லாம் எடுத்து வண்டியில ஏத்து. சரிப்பா. தம்பி இருங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல தாத்தா, இந்தாங்க இதை எடுத்துங்க. அஞ்சலி, உனக்கு என்ன வேணாலும் தயங்காம கேளுமா, நான் இருக்கேன். ஷூர் அங்கிள். வரம்மா. பரவாயில்லையே, சிதம்பரம் அங்கிள் மேல இருக்க பயத்தினால இது எல்லாம் பண்ணி வச்சிருக்க, ரொம்ப நல்ல விஷயம். ஹலோ, இதெல்லாம் பண்ணது உங்க மேல இருக்கிற ஒரு சின்ன கர்டசினாலதான். அத நீங்க பயோன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இந்த திமிரு பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. இவ்வளவு நாள் இந்த திமிரோட ஆடுவன் நானும் பாக்குறேன். இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாதான் இருக்கணும். அவ்வளவு பெரிய ஆளு சிதம்பரம் அங்கிளையே பந்தயம்ன்ற பேர்ல ஒரு செகண்ட்ல முறியடிச்சிட்டா. நாம இவகிட்ட உஷாராவே இருக்கணும். Thank you.